Sir, Anjubay, sir. Morning, three members, sir. Afternoon, of the night. Breast feeding room தனியா வச்சிருக்கோம் சார். சர்ஜரி பண்ணிச்சுன்னா நாங்கள் இன்சைடு போட்டுருவோம் சார். நாலு பேருக்கு பயன்பட்டுருக்கா? ஆ, 4 பேர் யூஸ் பண்ணுவோம். அவங்க டீட்டெயில் வச்சுருக்கீங்களா? எங்கள் சூப்பரண்ட் கூட ஒரு தடவை அட்டாக் வந்து அந்த 4 பேர் டீட்டெயில் வச்சுருக்கீங்களா? சார், ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே இருக்கிற ஃபார்மசிஸ்ட் சார் அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் போட்டுருக்காங்க சார். இவர் வந்து அக்சஸ் வந்து இன்னைக்கு போட்டுருக்காரு சார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது? 10 டேஸ். ஆனால் மற்றதெல்லாம் பண்ணிக்குவாங்க சார். அந்த இது அந்த வார்டில் வச்சுருக்கேன் சார். உண்மையை சொல்லுங்க, இன்னைக்கு அவங்க என்ன லீவ் போட்டிருக்காங்களா? இல்லை லீவ் போட்டிருக்காங்க சார். லீவ் சார், 10 டேஸ் மெடிக்கல் லீவ். சித்தா டாக்டர் லீவு, இவங்களும் லீவா? சித்தா டாக்டர் லீவ் லெட்டர் எங்க? ஆ, வச்சுருக்கேன் சார். லீவ் அவங்க சித்தா டாக்டர் பர்மிஷன் கேட்டது எங்க இருக்கு சார்? இதில் ஆஃபீஸில் கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். ஆஃபீஸில் போயிடுச்சோ சொல்லி சித்தா டாக்டர் ஆஃபீஸில் ஒரு காப்பி கொடுக்க சொல்லியிருக்கேன் சார். 7 நாள் லீவா? 7 நாள். இப்போ 7 நாள் இங்கே யார் பார்த்து இவரை பார்க்க சொல்லியிருக்கேன் சார். அதுவும் ஆக மாட்டேங்க சார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது சார். பண்ணிவிட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து காரமடையில் இருக்கிறவங்க இந்த ஒரு இன்டகிரேட்டட் லேப் ஒரு இது கொடுத்துருக்கு, ஒரு நர்ஸ் கவுண்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. ரெண்டு ஒர்க்குமே ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, எடுத்துருக்காங்க. ரெண்டு ஒர்க்குமே ஆரம்பித்து 4 மாதமும் இன்னும் அந்த பேஸோடவே நிற்கிது. நீங்க அந்த பக்கமே வந்து பாக்குறது இல்லையா? அங்க இல்ல, எப்ப பாத்தீங்க கடைசியா? லாஸ்ட் மந்த் வந்து பாத்துட்டு வேலை சரியா நடக்கலையே. அவங்க சரியா இல்லைனாக்கா சரியா செய்ய முடியாதுன்னு எதுக்கு ரெண்டு வேலை கொடுத்தீங்க? சரி சரி, ஆனா எடுத்தது ஒரே கான்ட்ராக்ட் தானே? முனிசிபாலிட்டி விட்டாலும் பிடபிள்யூ எடுத்தாலும் எடுத்தது ஒரே ஆளை எடுத்துட்டு ரெண்டுமே வேலை செய்ய முடிச்சிருந்தேன் அர்த்தம். கலெக்டர்களை சொல்லி நீங்கள் இதை பிளாக் லிஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே? எடுத்துகிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆளாவது விடுங்க. 4 மாதமாக வேலையை நடக்காமல் வச்சுருந்தது அப்படியே வச்சு இது பண்ணியிருந்தா அப்படி